எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரிங் டிவைன் மைண்ட் சேனல். நான் உங்களோட மதி. எல்லாருமே எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு முதல்ல என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க, அதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் கேள்விக்கு என்ன பதில், என் கேள்விக்கு என்ன பதில், என்ன பாடுறேன் பாக்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் லைட்டாக துண்டு கட்டியிருக்கு, அதனால கொஞ்சம் வாய்ஸ் கரகரன் இருக்கும், கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க ப்ளீஸ். எதுக்காக பாடினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டாபிக் அது. நீங்கள் என்கிட்ட சில க்வெஷ்சன்ஸ் கேட்டிருக்கீங்க இல்லையா கமெண்ட்ஸில், அந்த க்வெஷ்சன்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகேயா? இவ்வளோ நாள் கொஞ்சம் டிலே பண்ணி ஆன்சர் பண்ணுறதுக்கு தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா நான் கொஞ்சம் என்னோட பிஹெச்டி ஒர்க்கில் பிஸியாக இருந்தேன். ஏதாவது க்வெஷ்சன்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணலைனாலும் நீங்கள் இன்னொருக்க எனக்கு கமெண்டில் கேளுங்க, மேபி நான் பார்க்காம விட்டுருக்கலாம். மேக்ஸிமம் ரிப்ளை கொடுக்க முடிகிறது எல்லாமே நான் அதிலேயே கொடுத்துருப்பேன். சில விஷயம் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளே சொல்கிறது கேட்கணுமா இல்லை மனசு சொல்கிறது கேட்கணுமா அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா? ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், என்ன அப்படின்னா, மூளை எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்குதுன்னு சொல்லிடலாம், இந்த மனசுன்றது எங்கே இருக்குது மேம், யூஸ்வலாக மனசுனால் இங்கே தாங்க சொல்லுவோம் இல்லையா, ஆனால் ஆக்சுவலாக மனசு அங்கே இல்லை. சரியா? மனசுக்குன்னு ஒரு லொக்கேஷனே இல்லை, இங்கே இருக்கிறது மனசு கிடையாது. ஆக்சுவலாக இங்கே இருக்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட இதயம். என்னவை இதயோன்றா மனசுன்ற கொலப்பிறான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இதயோன்றதுக்கு வந்து ஒரு ஆர்கன், எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன், அதுக்கு உருவம் உண்டு, எல்லாமே உண்டு. ஓகேவா? அதில் வந்து நாலு சேம்பர்ஸ் சொல்லுவாங்கல்ல, ஆரிக்கல்ஸ், வென்ட்ரிக்கல்ஸ், அந்த இதயத்துக்குள்ள அறைகள்லாம் இருக்கும். ஓகே, அதில் சுற்றி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கவர் இருக்கும், இதெல்லாமே இருக்கும், அது வந்து இதயம். மனசுன்றது வந்து ஒரு ஃபீலிங், அது வந்து இங்கே இருக்குது அங்கே இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது. மனசுன்றது என்ன அப்படின்னா, அது எங்கே இருக்குன்னே நம்ம சொல்ல முடியாதுங்க. அப்படியே சொல்லணும் அப்படின்னா எல்லா இடத்துலையும் இருக்குது, அதுதான் அதுக்கு ஆன்சர். ஏன் அப்படின்னா, இப்போ நான் இங்கே உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு என்னோடய மனசு வந்து ஐயோ என் பையன் இப்போ வந்துடுவானோ ஸ்கூல்லேருந்து, அந்த மாதிரி தோணும் இல்லைங்களா? இல்லை அப்படின்னா கேஸை நான் ஆஃப் பண்ணனா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசு வந்து ஒரு செகண்டில் இங்கே இருக்குது, இதே தாஜ்மஹாலுக்கு போயிடுது, இல்லை வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு வலி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இப்போ கழுத்து வலிக்குது அப்படின்னா, இப்போ ஃபுல் பெயின் எல்லாமே இந்த கழுத்தில் இருக்கும்போது உங்கள் மனசெல்லாம் இங்கே தான் இருக்கும். ஐயோ எனக்கு கழுத்து வலிக்குதே, கழுத்து வலிக்குதுன்ற தாட்டில் தான் அந்த மனசு இருக்குமே இல்லையா? அதே இது வந்து அந்த கழுத்து வலியோட ஒரு அதிகமான ஒரு பெயின் காலில் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த கழுத்து வலி குட்டியாக போயிடும், இந்த காலை பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ மனசுன்றது அலப்பாஞ்சிட்டே இருக்கும், அது இந்த இடத்துல இருக்குது அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா நம்ம சொல்லவே முடியாது. ஓகேவா? மனசுக்குன்னு தனியாக ஃபிக்ஸடாக ஒரு லொக்கேஷன் கிடையாது, அது இங்கேயும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம், கையில் இருக்கலாம், காலில் இருக்கலாம், எங்கே அந்த நேரத்துக்கு எது முக்கியம்னு படுதோ அந்த இடத்துல போய் அந்த மனசு உட்காந்துக்கும். சரிங்களா? ஸோ இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன், மனசு எங்கே இருக்கோன்னு. சரிங்களா? அதை வந்து விவரித்து கூறவே முடியாது, மனசு எங்கே வேணால் இருக்கலாங்க, அது உங்கள் உங்கள் மனசை பொறுத்தது. சரிங்களா? அடுத்ததாக ஒரு தம்பி கேட்டிருந்தாங்க, என்ன அப்படின்னா, ஏமாறுவதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏமாறுவதுக்கு என்னங்க காரணம் இருக்க முடியும்? ஒருத்தர் மேலே அளவு கடந்த அதீதமான ஒரு அன்பு வச்சுட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்போது தான் வந்து என்ன அப்படின்னா நம்ம ஏமாந்துருவோம் இல்லையா? அதுக்காக அன்பை வைக்கக்கூடாது, அன்பு இல்லாமல் வாழவே முடியாது இல்லைங்களா? அன்பு வைங்க, எதிர்பார்ப்பு இல்லாத அன்பாக இருந்துச்சு அப்படின்னா ஏமாற்றங்கள் இருக்காது. எப்படிங்க எதிர்பார்க்காம இருக்க முடியும், நான் என்ன ஞானியா, நான் ஒரு சாதாரண மனுஷன் தானே, அப்படி தானங்க யோசிக்கிறீங்க? உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எதிர்பார்த்துட்டு அந்த ஏமாற்றம் அடைஞ்ச உடனே எவ்வளோ பாடுபடுது உங்கள் மனசு இல்லைங்களா? ஸோ முதவே வந்து எனக்கு இவங்க கிட்ட நான் இவ்வளோ அன்பு வைக்கிறேன், ஆனால் அவன் எனக்கு அதை திரும்பி கொடுத்தாலும் சரி, எனக்கு அவன் அந்த அன்பை திரும்பி கொடுக்கலனாலும் சரி, நான் இப்படி தான் இருப்பேன், என்னோடய அன்பை நான் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக ஸ்டெடியாக மைண்டில் இருந்துச்சு அப்படின்னா, அவங்க வந்து அன்பு செலுத்தலைனாலும் நம்ம அதுக்காக பெருசாக அலட்டிக்க மாட்டோம். சரிங்களா? இப்போ அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா ஒரு குழந்தையோடு வச்சுருக்கிற அன்பு வந்து என்னோடய பையனை நான் கவனிக்கிறேன் அப்படின்னா, பின்னாடி எனக்கு வயசானதுக்கப்புறம் என் பையன் என்னை நல்லா பார்த்துப்பான், என்னை ஒரு ராணி மாதிரி பார்த்துப்பான் அப்படின்லாம் நினச்சாங்க நம்ம வந்து நம்ம பையனுக்கு எல்லாம் செய்கிறோம். இல்லை, ஆசை இருக்க தான் செய்யும் ஒரு அம்மாவா, நம்ம குழந்தை நம்மளை நல்லா பார்த்துக்கணும்னு. பட் அது நாளைக்கு பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் நம்ம குழந்தைக்கு எல்லாமே செஞ்சிட்ருக்கோம் இல்லைங்களா? ஸோ அன்கண்டிஷ்னலாக இருக்கணும் உங்களோட அன்பு. எப்போ உங்களோட அன்பு எதையுமே எதிர்பார்க்காத மாதிரி இருக்குதோ அப்போ மட்டும்தான் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏமாற்றங்கள் கம்மியாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் சட்டு சட்டுன்னு ஏமாந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு அழுதுட்டு தாங்க உட்காந்துருக்கணும். ஸோ இது என்னோட ஒப்பீனியன். ஓகேவா? ஸோ யார் மேலேயுமே நம்பிக்கையும் சரி அன்பையும் சரி ஒரு அளவாக வைங்க, இல்லை அதிகமாகவும் வைங்க, தப்பு இல்லை. பட் அதே வந்து திரும்ப கிடைக்கும்னு சொல்லிட்டு மட்டும் எதிர்பார்க்காதீங்க, அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாற்றங்கள் தான் மிஞ்சும். ஓகேவா?
அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான அன்புக்கும் போலியான அன்புக்கும் வித்தியாசம் என்ன, அது எப்படி மேடம் கண்டுபிடிக்கிறது, ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதுக்கு வந்து தனியாலாம் எதுவும் கோர்ஸ் அப்படிலாம் எதுவும் இல்லைங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். என்ன அப்படின்னா, அவங்க பேசும்போது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும், ஆர்டிஃபிஷியலானா செயற்கையாக இருக்கும், நேச்சுரலாகவே இருக்காது. ஏதாவது உங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணுன்றதுக்காக தேவையில்லாமல் புகழ்வாங்க, தேவையில்லாமல் புகழ்ந்து உங்ககிட்ட இருந்து காரியத்தை சாதிக்கணுன்றதுக்காக மட்டும் உங்களை புகழ்ந்து புகழ்ந்து பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஒரு போலியான ஒரு நட்பு, இல்லை போலியான ஒரு அன்புன்னு வச்சுக்கலாம், ஓகேவா? ஆனால் சில பேர் வந்து ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. தப்பு பண்ணால் தப்புனா தப்பு, அது ஃப்ரெண்டாக இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்டும், அவங்கள கூட நம்ம நம்பிடலாம். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம முன்னாடி நீ நல்லா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு அவன் என்ன பண்ணுறான் அவனுக்குலாம் ஒன்றுமே தெரியாது, வேஸ்ட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்போ அவங்கள நம்ம ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க பேசுகிற விதம், அவங்க பேசுகிற விதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே வயிற்றில் இருக்கிற குழந்தை அப்படியே வலுக்கிட்டு வெளியில் வந்துடும் சொல்லுவாங்க, அந்த மாதிரி உருகி உருகி பேசுவாங்க. பேசலாம், தப்பு இல்லைங்க. இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா, நான் உங்ககிட்ட வந்து ரொம்ப க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி உரிமை எடுத்துகிட்டு பேசினேன், அது வேறு மாதிரி. அப்போ தான் பார்த்துருப்பாங்க, அப்போ தான் மீட் பண்ணுவோம். அவ்வளோ தூரம் வந்து அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு ரொம்ப உரிமையாக இருக்கிற மாதிரியும், ரொம்ப அக்கறையாக இருக்கிற மாதிரியும், ரொம்ப கேர் பண்ணுற மாதிரியும் ஒரு நடிப்பு நடிப்பாங்க. ஸோ அப்படி இருந்தாங்கனாலே வந்து நம்ம கண்டுபிடிச்சோம்னா, அவங்க வந்து ஒரு போலியான மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு. அது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எடுத்த உடனே வந்து பாசம் காட்டுறவங்கலாம் வந்து ரொம்ப ரேருங்க, சரிங்களா? ஒரு அளவுக்காவது அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பழகுறதுன்றது வேறு. எடுத்தெடுப்புலேயே வந்து நம்மக்கிட்ட வந்து ரொம்ப கேரிங்காக இருக்காங்க, ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கிற மாதிரி வராங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட ஏதோ எதிர்பார்த்து தான் வராங்க அப்படின்றது ரொம்ப தெல்ல தெளிவாயிடும். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையான அன்புக்காக எல்லாருமே ஏங்கிட்டு தாங்க இருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா எல்லாருமே என்ன அப்படின்னா, பணம் இருந்துச்சுன்னா வந்து ஒட்டிக்குவாங்க இல்லையா? எப்போ கையில் காசு இல்லை அப்படின்னாலே நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து விட்டுட்டு போயிடுறாங்க இல்லைங்களா? சில பேர் பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி இருக்கணும், அழகாக இருக்கணும், அப்போனா போய் பேசுவாங்க. பர்சனாலிட்டி இல்லைனா பேச மாட்டாங்க, என்ன மனுஷங்க பார்த்தீங்களாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா, போலித்தனமான அன்பு. உண்மையான அன்பு அழகை பார்க்காது, பணத்தை பார்க்காது, எதையுமே பார்க்காது. உண்மையான ஆத்மார்த்தமான அன்பு இருக்கா அப்படின்றத மட்டும்தான் பார்க்கும், சரிங்களா? ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்ச உண்மையான அன்புக்கும் போலியான அன்புக்கும் உள்ள வித்தியாசம். அதுக்கப்புறமா நிறைய க்வெஷ்சன்ஸ் வந்து அந்த பிரெயின் ஜிம் எக்ஸசைஸ், ஹவு டு டெவலப் யுவர் மெமரி பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதிலிருந்து கேட்டிருந்தாங்க. ஒரு நீங்கள் சொன்ன விஷயம் எல்லாமே எனக்கு கரெக்டாக இருந்தது சிஸ்டர், சூப்பர் சிஸ்டர், தேங்க்யூன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சில பேருக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தது. என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பர்சன், ஆனால் எனக்கு வந்து ரைட் பிரெயின் மாதிரியே கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இன் ஜென்ரல் நான் வந்து சைக்காலஜியில் லேர்ன் பண்ண விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணேன், அதில் ஒரு 10% கூட நான் ஷேர் பண்ணல, ரொம்ப கம்மியாக தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மாதிரி நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இருக்கலாம், ஓகேவா? ஸோ இப்படி தான் இருக்கணும் அப்படின்றலாம் கணக்கு கிடையாது, இது அந்த புக்கில் அவங்க சொன்ன சஜஷன்ஸ். பட் இன் ஜென்ரல் உங்களோட ஹெரிடிட்டி படி, உங்களோட ஜீன் படி, உங்களுடைய தாத்தா பாட்டி மாதிரி, அப்பா அம்மா மாதிரியும் உங்களோட கேரக்டர்ஸ் மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் இன் ஜென்ரல் பொதுவாக நம்ம சொல்கிறது வந்து இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்றது தான் சொல்கிறோம். பட் அந்த பிரெயின் எக்ஸசைஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களோட மெமரி பவர் கூடும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்லை, சரிங்களா? அப்புறம் அந்த எக்ஸசைஸ் வந்து எப்போ பண்ணுவோம், எப்படி பண்ணுறது, எந்த டைமில் பண்ணுறது, வெறு வயிற்றில் பண்ணுவோம், இப்படிலாம் நிறைய கேட்டாங்க. இது வந்து ஒரு சைட் எஃபெக்ட் தரக்கூடிய டேப்லெட் மாதிரிலாம் கிடையாது, நீங்கள் எப்போ வேணால் பண்ணலாம். பஸ்ஸில் வந்துட்டு இருக்கீங்களா அந்த டைமில் பண்ணலாம், இல்லை ஒரு டிராஃபிக்கில் மாட்டிட்டு இருக்கீங்க, ரொம்ப நேரமாக ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த டைம் பண்ணுங்கள், பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுற டைமில் பண்ணலாம். இதுக்கு வந்து டைம் டியூரேஷன் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் எப்போ வேணால் பண்ணலாம், உங்களோட கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ அதை வச்சு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இப்போ தான் பண்ணணும், அப்போ தான் பண்ணணும்னு. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கமெண்ட் சொன்னாங்க, என்ன அப்படின்னா, நான் காலையில் எழுந்திரிச்சு பண்ணுற சிஸ்டர், என்னை வந்து லூஸுன்னு சொல்கிறாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், பிகாஸ் எப்போ வந்து மக்கள்லாம் நம்மளை பார்த்து வந்து நீ ஒரு லூசுத்தனமாக இந்த வேலையை பார்த்துட்ருக்கேன்னு சொல்கிறாங்களோ அப்போவே நம்ம லைஃப்பில் முன்னேறிட்டுருக்கோன்னு அர்த்தம், சரிங்களா? நம்மளோட பேஷனே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்த வெறித்தனமாக லூசுத்தனமாக அப்படியே பண்ணிட்டு இருக்கிறதா நம்மளோட பேஷன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போ அவங்களை யாராவது லூஸு ஏதாவது கர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வளர்ந்துட்டுருக்கோன்னு அர்த்தம், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, மற்றவங்க சொல்கிறதுல நம்ம கேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லூஸுன்னு சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க, என்ன வேணால் சொல்லிட்டோம், நமக்கு அதை பற்றினா கவலை இல்லை. என்னோட லைஃப்பில் எனக்கு என்னோட மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணும், கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணும், அவ்வளோதான், ஓகேவா? ஸோ எதையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க பிரதர். இல்லை நான் அவங்க சொல்கிறதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னா அது உங்களோட இஷ்டம், ஓகேவா? இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்ட க்வெஷ்சன்ஸ்க்கு எல்லாமே நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இன்னும் நிறைய க்வெஷ்சன்ஸ் இருக்குது, நான் அடுத்த வீடியோவில் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
இது பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ நேரம் பொறுமையாக லிசன் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.